No podemos. Mr. Garner? In the pocket. ஒற்றுமையா வேலை செய்யும் திறன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எந்த கதையும் வரல. உண்மை என்னன்னா, நான் பார்க்கிங் டிக்கெட் பே பண்ணலன்னு நேத்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கிங் டிக்கெட்டா? இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நேரா ஓடியே வந்திருக்கேன். அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் என் அபார்ட்மெண்ட் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? தாராளமா. இவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் இல்ல? 40 பவுண்ட்ல ஏதோ ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு பில்டிங் வாசல்ல மாச கணக்குல நின்றுட்டு இருப்பாரு. நீங்க ஸ்மார்ட் சொன்னாரு. அவர் சொன்னா நிச்சயம் அது உண்மையா தான் இருக்கும். இந்த பிசினஸ் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு? ஆமா சார், பிசினஸ் கத்துக்க ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப ஏற்கனவே நீங்க இதை கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஆரம்பிச்சிட்டேன். ஜெய். எஸ் சார். எத்தனை வருஷமா நீங்க கிறிஸ்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சரியா ஞாபகம் இல்ல, 2-3 தடவை பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். எப்போது அவர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருந்தாரு? இல்ல, எப்பவுமே கோட்டோட நல்லா நீட்டா இருப்பாரு சார். கிளாஸ்லயே நீங்க ஃபர்ஸ்ட், ஸ்கூல்லயே நீங்க ஃபர்ஸ்ட், ஹை ஸ்கூல் படிச்சிருக்கீங்க? எஸ் சார். உங்க கிளாஸ்ல மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? மொத்தம் 12 பேர். அது ஒரு சின்ன கிராமம் சார். ஓ, ஐ சி. அப்புறம் நேவில இருந்தப்ப ரேடா கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 20 பேர் இருந்தாங்க. சார், நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நான் இங்க வந்திருக்க வேலைக்கு நீங்க என்ன கேட்கிற கேள்விக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இப்படி ஒரு கேள்வி அவசியம் தேவைதானா? நான் படிச்சு வாங்கின சர்டிபிகேட் இங்க உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதுலயே என்னோட குவாலிபிகேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு என் கிளாஸ்ல எத்தனை பேர், அது என்ன இது என்னன்னு கேட்கறது எனக்கு என்னமோ தப்பா படுது. சாரி சார். சரி, ஓகே. இப்போ ஒருத்தன் ஒரு இன்டர்வியூக்கு வரான். அவன் சுத்தமே இல்லாம அசிங்கமான ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு வரான்னு வச்சுக்கோ. அவனுக்கு நான் வேலையும் கொடுக்கறேன், அப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அதை நேரில் பாக்குற நீ என்ன சொல்லுவ? அதை சொல்லு. அவன் பேண்ட் ரொம்ப நல்லா இருந்ததால கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவேன் சார்.